சமீபத்தில் திரைப்பட துறையில் நடந்த சில நிகழ்வுகள் எல்லாம் உங்களோட நாங்கள் தினமும் பங்கிட்டுக்கிட்டோம். சில பிரச்சனைகளால் வந்து படப்பிடிப்பு வந்து 3 நாளாக பாதிக்கப்பட்டிருக்கு. தயாரிப்பாளர் சங்கம் வந்து பெப்சி தொழிலாளர் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு அறிவித்து தொடர்ந்து அவங்க புதுசாக வந்து சில தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுத்தது தொடர்ந்து ஏற்கனவே எழுதி கையொப்பப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட சம்பளத்தை குறைச்சி தான் கொடுப்போன்னு சொன்ன தீர்மானத்தை முன்மொழிஞ்சு இதன் அடிப்படையில் ஒரு 3 நாளாக வந்து பல்வேறு திரைப்படங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக நாங்கள் வந்து தொழிலாளர் துறை ஆணையர் அவர்களை சந்தித்து நேரடியாக சந்தித்து நாங்கள் புகார் எதுவும் கொடுக்கல, எங்களுடைய கோரிக்கையை தெரிவிச்சிருந்தோம். இது போல் வந்து தயாரிப்பாளர் சங்கம் தன்னிச்சையாக வந்து பெப்சியோட வேலை செய்யணும்னு அறிவிச்சிருக்காங்க, சம்பளத்தை வந்து குறைச்சி கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து எங்களுக்கு உடனடியாக வந்து இது சம்மந்தமாக பேசி ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும். நாங்கள் வந்து அவங்கள்ட்ட வேண்டுகோள் விடுத்திருந்தோம், ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தோம். அவங்க உடனடியாக நாங்கள் மனு கொடுத்த அன்று இரவே தயாரிப்பாளர் சங்கம் தொடர்பு கொண்டு இன்றைக்கி பேச்சுவார்த்தையை அவளை அழைச்சிருந்தாங்க. பேச்சுவார்த்தையில் வந்து கலந்துக்கிறதுக்காக அவங்க வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்து வேறு வெளியூரில் இருக்கார், துணைத் தலைவர்கள் வந்து மும்பையில் இருக்காங்க, அதனால் நாளைக்கு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நடக்கிறத அந்த பேச்சுவார்த்தை நாளைக்கு தள்ளி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவரும் இருக்கணும், ஏன்னா ஒரே இதில் வந்து அந்த பேச்சுவார்த்தையில் முடியும்னு நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கோம். தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்து திரு விஷால் அவர்கள் படப்பிடிப்பில் இருக்கிறாரு, அதனால் அவர் திங்கட்கிழமை தான் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா இருக்கும்போது வைங்கன்னு வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கோம், எங்களுடைய பதிலாக வச்சுருக்கோம். நாளைக்கு வந்து அதை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாளைக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறோம்னு வந்து அரசாங்கம் வந்து உறுதி கொடுத்துருக்கு. நாங்கள் நிச்சயமாக வந்து இந்த பிரச்சனையை பேசி முடிச்சு தரணும்னு வந்து உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க. அந்த அரசாங்கத்தை உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் ரஜினி சார், கமல் சார் போன்ற மூத்த கலைஞர்கள் இது போன்ற முடிவால் இரு சாராருக்கும் பாதிப்பு ஏற்பட்டதால் இந்த முடிவை மறுபரிசீலனை பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதில் வந்து ரஜினி சார் வந்து நாங்கள் பேசிட்டு வந்த பிறகு அவருடைய கடிதத்தில் ஒரு வார்த்தை எங்களுக்கு படிக்கும்போது தோணுச்சு, சுயகௌரவம் பார்க்காம இந்த முடிவு எடுங்கன்னு. எங்களுக்கு சுயகௌரவம் எதுவும் இல்லை, இருந்தாலும் அவர்களுடைய அறிவுறுத்தல இல்லை வேண்டுகோள் அடிப்படையிலும் பல தயாரிப்பாளர்கள் நேரடியாக எங்களுக்கு வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க. நாங்கள் இது மாதிரி செட்டு போட்டிருக்கோம், இது மாதிரி வந்து 1 நாள் ஷூட்டிங் இருக்குது, 2 நாள் ஷூட்டிங் இருக்குது, நிறைய எங்களுக்கு பாதிப்பு இருக்குது, இண்டஸ்ட்ரி ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த முடிவால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, பழைய சம்பளத்தின் அடிப்படையில் நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதனோட அடிப்படையிலும் இயக்குநர்கள் பல பேர் வந்து ஷூட்டிங் நிற்கிறதால 1 நாள் ஷூட்டிங் இருக்குது, 1 நாள் இருந்தால் பட முடியும், மறுபடியும் அசம்பல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், எப்படி இருந்தாலும் இவ்வளோ பேர் சொல்கிறாங்க இதை வந்து நிச்சயமாக நல்லபடியாக முடியும், அதனால் வந்து பெரிய சேதாரம் இல்லாமல் வந்து சீக்கிரமாக அந்த வேலை நிறுத்தம் முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு அவங்களும் வந்து வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. இதுபோன்று திரைப்படத்துறையின் பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு முக்கிய கலைஞர்களும் வேண்டுகோள் வச்சுட்டே இருக்காங்க, தயாரிப்பாளர்களும் வேண்டுகோள் வைக்கிறாங்க. அவர்கள் அனைவருடைய உத்தரவாதத்தின் பேரில் நாளை முதல் நாங்கள் பணிக்கு செல்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதாவது பெப்சி தொழிற்சங்கத்தை அமைப்பைச் சேர்ந்த பெப்சி சம்மேளனத்தைச் சேர்ந்த 23 தொழிலாளர் அமைப்புகளையும் பிளவு பண்ணாமல் எல்லோரையும் வச்சு வேலை செய்யணுங்கிறது தான் நாங்கள் எல்லாருக்கும் இப்போ வைக்கிற வேண்டுகோள். இவர்கள் அனைவரோடும் வேலை செய்ய ஏற்றுக்கொள்கின்ற அனைத்து படப்பிடிப்புகளுக்கும் அனைத்து தயாரிப்பாளர்களும் நாங்கள் பணிபுரிவோம் என்பதுதான் நாங்கள் எடுத்துகின்ற தற்போதைய முடிவு. அரசு தரப்புலேருந்து தயாரிப்பு சங்கத்தோட பேசி அவங்க இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணாங்க, நாளைக்கு வந்து துணைத்தலைவர்கள் வந்திருக்காங்க, துணைத்தலைவர்கள் மட்டத்தில் பேசலான்னா நாளைக்கு முத்தரப்பு பேச்சு தயார்னு வந்து எங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. 3 நாளில் எவ்வளோ பேர் பணியில் ஈடுபடாமல் இருந்தாங்க, அதனால் பாதிப்புகள் எப்படி ஏற்பட்டது? அதான் வந்து
ஏறக்குறைய 10,000 தொழிலாளர்கள் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபாய் எங்களுக்கு அதனால வந்து ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதிப்பு அவங்க தான் சொல்லணும். 37 படப்பிடிப்புகள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட நஷ்டத்தை அவங்க தான் சொல்லணும். இல்லை இல்லை, நாங்கள் என்னென்னா கண்டிஷன் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் வச்சு அதுக்கு வந்து அந்த வார்த்தை சுயகௌரவம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன் அவங்களே கூட பெரிய மனுஷங்களாக இருக்கட்டும், நாங்கள் வந்து அதனால் தாழ்ந்தப்பட போகிறதில்ல. அதனால் வந்து எந்தவித கண்டிஷனும் அவங்களுக்கு நாங்கள் வைக்கல, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எந்தவித கண்டிஷனும் வைக்கல. எங்களை பிளவுபடுத்தாதீங்கன்னு ஒரு வேண்டுகோளை தவிர வேறு எந்த கண்டிஷனும் நாங்கள் அவங்களுக்கு இல்லை. இப்போ அதை பற்றி தான் என்ன, எல்லாரோட வேண்டுகோள், எல்லாரோட உத்தரவாதம், அரசாங்கத்தோட உத்தரவாதம், எல்லாரோட வேண்டுகோள், தயாரிப்பாளர்களோட உத்தரவாதம், இயக்குநர்களுடைய வேண்டுகோள் எல்லாத்தையும் இவ்வளோ நேரம் வந்து எல்லாத்தையும் பேசி எல்லா நிர்வாகிகளும் ஏகமனதாக இதை இந்த கருத்துக்கு ஒப்புதல் தெரிஞ்சு தான் அந்த கருத்தை நான் அறிவிக்கிறேன். அவங்க கலந்து அவங்க வந்து பொறுப்பில் எதுவும் இல்லை. அவங்க மூத்த கலைஞர்களோட பொறுப்பில் தான் இதை சொன்னாங்களே தவிர, நாளைக்கு கலந்துக்க போகிறது தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள், தொழிற்சங்க தங்க நம்ம சம்மேளனத்தை சேர்ந்த நிர்வாகிகள், அரசு தரப்பு பிரதிநிதிகள், இந்த 3 பேர் தான் உத்தரப்பட்டு வச்சிருக்கோம். ஆமாம், அதுதான் இவ்வளவு நேரம் எல்லா தொழிற்சங்கத்தையும் ஒரு 23 அமைப்பையும் சேர்ந்த தலைவர், செயலாளர், பொருளாளர், எல்லா நிர்வாகிகளையும் வச்சு இந்த உத்தரவாதத்தின் இப்படி இருக்கு, இதையெல்லாம் பேசி இதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா, அப்ப பாதிப்பு இல்லாமல் ஏற்று 23 சங்கத்தையும் சேர்ந்து ஒன்னா நம்ம வேலை செய்யற மாதிரி தான் ஏற்றுக்கொள்ளலாம்னு அவங்க அந்த அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் வேலை செய்யறேன். இப்போ கூட வந்து தயாரிப்பாளர் சங்கம் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா? இப்போ வேலை செய்ய அழைக்கிற தயாரிப்பாளர் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த தயாரிப்பாளர் உள்ளடக்கி தானே தயாரிப்பாளர் சங்கம், அதனால அவங்க வந்து ஏற்றுக்க பின்னடைவா முன்னேற்றமான நாளைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வர அவங்க சம்மதம் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். இப்போ பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்னு சொன்னாங்க, நாளைக்கு துணைத் தலைவர்கள் மட்டத்தில் பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இருக்கிற பட்சத்தில் தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம். ஏன்னா அவங்க ஒரு நல்ல அறிகுறியை காமிக்கிறாங்க, பதிலுக்கு ஒரு நல்லிணக்கத்தை காமிக்கிறது எங்களோட பொறுப்பாக நாங்கள் நினைக்கிறோம். தலைவர் மட்டத்தில் கலந்துக்கினான்னா திங்கக்கிழமை பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நாளைக்கு ஒரு சுற்று பேச்சுவார்த்தை முடிவு பேசி அதுக்கு அழைப்பின முடிவு ஏற்பட்டாலும் சரி, அல்லது தலைவர் வந்து தான் முடிவு எடுக்கணும்னா மண்டே வந்து அவர் வர தயாராக இருக்கார். சார், உங்கள் தரப்பில் இருந்து நீங்கள் நிபந்தனைகள் அற்ற பேச்சுவார்த்தைக்கு தான் தயாராக இருக்கேன்னு சொன்னீங்க. ஆமாம், அதே போல் தயாரிப்பாளர் சங்கமும் எந்தவித நிபந்தனைகள் அற்றும் நிபந்தனைகள் இல்லாமல் வரணும்னு நீங்கள் எதுவும் கோரிக்கை வைக்கிறீங்களா? இல்லை அவங்க எதுவும் நிபந்தனைகளோட பேச்சுவார்த்தைக்கு வந்து அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க டெக்னீஷியன் யூனியனை நாங்கள் வந்து சேர்த்துக்க மாட்டோம். இந்த எந்த நிபந்தனையும் அரசுக்கு தெரிவிக்கல, பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க, நாங்கள் வந்து நாளைக்கு வரோம்னு சொல்லியிருக்காங்க. எங்ககிட்ட தான் நிபந்தனை சொன்னாங்க, அவங்க கிட்ட எந்த நிபந்தனையும் சொல்லல. அவங்க எங்ககிட்ட தான் நிபந்தனை சொன்னாங்க, டெக்னீஷியன் இல்லாமல் வந்தால் தான் பேச்சுவார்த்தை வரணும். அரசாங்கத்துக்கிட்ட அவங்க வந்து நிபந்தனையை சொல்லலை, அப்போ நாங்கள் போகலாம் இல்லை. அரசாங்கத்துக்கிட்ட அந்த நிபந்தனை சொல்லியிருந்தா அரசாங்கம் எங்களை அழைக்காது. அரசாங்கத்துக்கிட்ட அவங்க எந்த நிபந்தனையும் சொல்லலை, அப்போது நாங்கள் என்ன சொன்னமோ அதுதான் நடந்திருக்கு.
இப்போது நாங்கள் ரெண்டு பேரால் பேச முடியாத இது வந்து ஒரு மூன்றாவது சக்தி வந்து வரும்போது அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறோம். அதுதான் முதலே சொன்னேன். இப்போ எங்ககிட்ட தான் அவங்க வந்து இந்த நிபந்தனை வச்சுருக்காங்க, அரசாங்கத்துக்கிட்ட அவங்க எந்த நிபந்தனை வைக்கல. அப்போ அரசாங்கம் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க முடியும் நாங்கள் நினைக்கிறோம். தயாரிப்பாளர்கள் உங்ககிட்ட பேசினாங்கன்னு சொன்னீங்க, பல்வேறு தயாரிப்பாளர்கள் பேசினாங்க, அதே தயாரிப்பாளர்களையும் அவங்க நிர்வாகிகிட்ட பேசி நிர்வாகிகளை கன்வின்ஸ் பண்ண முடியல. நிர்வாகிகள் தான் இப்போ பிரச்சனையாக இருக்காங்க, தலைவர்கள் துணைத்தலைவர் தான் இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறாங்க. அந்த தயாரிப்பாளர்கள் நிர்வாகியை கன்வின்ஸ் பண்ண தவறிட்டாங்களா? தயாரிப்பாளர்கள் அவங்க ஒரு படம், தயாரிப்பு நிர்வாகிகளுக்கு 1000 உறுப்பினர்கள். தனிப்பட்டவர்களுக்கு சுயநலம், தயாரிப்பு நிர்வாகிகளுக்கு பொதுநலம் இருக்கும். சில பொதுநலத்தில் சுயநலம் அடிபட்டு போயிடும். அதனால் சில நேரங்களில் வந்து நிர்வாகிகள் ஏன் இப்படி பண்ணுறாங்க, உறுப்பினர்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நாங்கள் கூட எடுத்திருக்கோம், சில உறுப்பினர்கள் போய் வேலை செய்வாங்க, ஏன் நீங்கள் நிர்வாகி சொன்னீங்க உறுப்பினர் போனால் நான் கேட்க முடியாது. அதுபோல் அவங்க கவலையே அவங்க இது வந்து தயாரிப்பு சங்கத்துக்கு நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க, அதுக்குண்டான பதில் அவங்க சொல்லட்டும். ஆமாம், இப்போ அதனால தான் இப்போ எல்லாருமே வந்து இவ்வளோ நேரம் வந்து நான் 1 hour முடியலாம்னு நினச்சோம். எல்லோரும் வந்து அதில் வர சாதக பாதகங்கள்லாம் அவங்க சொன்னாங்க, அந்த சாதக பாதகங்களை பேசி ஒரு வழியாக வந்து எல்லாருமே ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா தான் அதை முடிவார். வாபஸ்ன்னு நாங்கள் எதுவும் இல்லை, நாங்கள் வந்து வேலைக்கு சொல்கிறவங்க வாபஸ்லாம் இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய நம்ம ஒரு சீனி நம்ம சொன்னோம் இல்லையா, ரஜினி சார்லாம் சொல்லணும், நம்ம தான் நீங்கள் தான் கேட்டீங்க ரஜினி சார் என்ன பண்ணுறாரு, கமல் சார் என்ன பண்ணுறாரு. ஏன்னா இப்போ எங்கள் பிரச்சனை அவங்க பிரச்சனையும் இல்லை, எல்லாம் அவங்களுக்கு ரஜினி சார் என்ன பண்ணார், கமல் சார் என்ன, நான் நீங்கள் கேட்டீங்க. இப்போ அவங்க சும்மா இருந்தால் கூட நல்லா இருக்காது. இப்போ அவங்களோட கருத்தை சொல்லிட்டாங்க, அப்போ அந்த கருத்தை சொல்லும் போது அந்த கருத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய கட்டாயமும் அவசியமும் எங்களுக்கு இருக்குது. அவர் இன்னைக்கு சந்திக்க கூப்பிட்டுருந்தார், இப்போ இந்த மீட்டிங் இருக்கிறதால வந்து நம்ம இது முடிச்சு சந்திக்கலாம் இருக்கும். ஆனால் ஃபோனில் வந்து அவர் என்ன சொன்னார், இது மாதிரி சமரசமாக போகிறது நல்லதுன்னு அவர் சொன்னார். ஏங்க நல்லபடியா நடக்கும் சொல்லுங்க, ஏங்க நீங்க நெகட்டிவா பேசுறீங்க. இல்ல இல்ல, நல்லது நினைச்சுதான் நாங்க போராடுறோம், நல்லது நடக்கிற வரைக்கும் போராடுவோம். இது மறுபடியும் தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு டார்கெட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு நல்ல, அவங்க இப்போ பேச்சுவார்த்தைக்கு வர்றதே ஒரு நல்லிணக்கம் நான் நினைக்கிறேன். வரமாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ நிபந்தனை இல்லாமல் பேச்சுவார்த்தைக்கு வர ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறதே ஒரு நல்லிணக்கம். அந்த நல்லிணக்கத்துக்கு பதில் நாங்களும் ஒரு நல்லிணக்கமாக இருக்குன்னு நினைக்கிறோம். மறுபடியும் மருந்து பிடிச்சி நீங்களாம் பேச்சு முடிச்சா தான் நாங்கள் வித்ரா பண்ணுவோம்னு சொல்கிறது வந்து ஒரு பிளாக்மெயில் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம். அது வேண்டாம், அவங்க ஒரு குட் சைன் காமிச்சிருக்காங்க, நாங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்லிணக்கமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பொற்காலத்துக்கான முயற்சியா கூட இருக்கலாம், அதெல்லாம் நடந்து பொற்காலத்துல நடக்காது. அதுதான் அந்த பொற்காலமாக இருக்கிறதா, 3 நாள் சீக்கிரமாக ஒரு முயற்சி நடக்குது இல்லையா. முன்னாடிலாம் நடக்கும்போது பல்வேறு விதமான சேதாரங்களும் பல்வேறு விதமான வன்முறைகளும் விமர்சனங்களும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இது பண்ணுறோம், இது மாதிரி ஒரு நட்பான இதுவாக இருக்காது. இப்போ ஒரு நல்ல நேரம் வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன், அதுக்கு உண்டான முயற்சியாக தான் இது அவர் கூட நடத்துகிறார் நான் எந்தெந்த தயாரிப்பாளர் படப்பிடிப்பு நடக்குதோ அந்தந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆளை சொன்ன மாதிரி ஆகிடும். ஒரு நம்மக்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்கிறாங்க, அவங்களுக்கு பொது சபையை கொண்டு வரது நல்லா இருக்காது. எல்லா இடத்துலையும் இருக்குது, உங்கள் மட்டும் இல்லையா, எல்லா இடத்துலையும் இருக்குது.